நேற்றிரவு எம்ஜிஆர் நகர் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட அண்ணா மெயின் ரோட்டில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானங்கள் விற்பனையில் ஈடுபட்ட திரௌபதி படத்தில் நடித்த 30 வயதான ரிஷ்வான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து 57 குவார்ட்டர் பாட்டில்கள், 12 பீர் பாட்டில்கள் மற்றும் 2300 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர் அளித்த தகவலின்படி சாலிகிராமத்தைச் சேர்ந்த சினிமா புரொடக்ஷனில் வேலை பார்க்கும் 31 வயதான பிரதீப் மற்றும் அவரது வாகன ஓட்டுநரான சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த 41 வயதான தேவராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தேவராஜ் தனது காரில் பதுக்கி வைத்திருந்த 189 குவார்ட்டர் பாட்டில்கள், 20,000 பணம் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். திரௌபதி உள்ளிட்ட சினிமா படங்களில் நடித்த துணை நடிகரான ரிஷ்வான் தேவராஜிடமிருந்து குவார்ட்டர் பாட்டில் 1,000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதை தனது வீட்டில் பதுக்கி வைத்து சினிமா துறையில் உள்ள தனது நண்பர்களுக்கு 1,200 விலை பேசி அதை அவர்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சென்று சப்ளை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஓட்டுநர் தேவராஜ் யாரிடமிருந்து மதுபானம் வாங்கினார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.